நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து குமரனுக்கு வேஷம் போடுறதுக்கு வந்து கொஞ்சம் உடன்குடியில் பொருட்கள் வாங்கினேன்னு சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். இந்த பொருட்கள் எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் கடைசியாக அந்த பொருட்கள் எல்லாம் வச்சு குமரனுக்கு எப்படி வேஷம் போட்டிருக்கேன், எப்படி இருக்காங்கிறதையும் காமிக்கிறேன். முதல்ல பார்த்தீங்கன்னா பனியன் வாங்கியிருந்தேன். பனியன் வந்து ஃபஸ்ட்டு முன்னாடி சின்ன பையன் இருக்கும்போது அவன் வேஷம் போடும்போது ஒயிட் கலர் பனியன் தான் யூஸ் பண்ணேன். ஆனால் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வலப்பனியன் மாதிரி வாங்கலாம் கலர் கலராக அப்படின்ட்டு நினச்சிருந்தேன். அங்கே வர்றப்போ வாங்குறதுக்கு நல்லா மறந்துட்டேன். இந்த ஊரில் வந்து பல தேடி கடை ஒரு 4-5 கடை போகிறேன், எல்லா கடையுமே போயிட்டேன். மேக்ஸிமம் பவர் சித்திரத்தில் ஒரு கடையில் கூட அந்த மாதிரி கிடைக்கல. சரி உடனே ஒயிட் கலரே எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து போன முன்னாடி எல்லாம் வேஷம் போட்டோம்ல, அதில் உள்ள பொருட்களை ஃபஸ்ட்டு என்னென்ன இருக்குன்னு பார்த்துடலாம். பாருங்க, இது முன்னாடி நான் அந்த வேஷம் போடும்போது யூஸ் பண்ண கவர், அதாவது அவனோட காணிக்க ரூபாய் எல்லாம் இந்த கவரில் தான் போட்டு வைப்போம். பொருட்கள் எல்லாம் இதில் தான் வச்சிருப்போம். இந்த கவர்லேயே தான் வச்சுட்டு வேஷம் போடும்போது எடுப்போம், வச்சிருவோம். அப்புறம் இந்த பர்ஸு, இதில் என்ன பண்ணுவோம்னா ரூபாய் எல்லாம் இதில் வச்சிருப்பேன், காயின்ஸ் எல்லாம் இதில் வச்சிருப்பேன், அப்படி தான் வச்சுருந்தோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பாசி, இது அந்த வேஷத்துக்குரிய பாசி, இது பழைய பாசி தான். இதை கடலில் வந்து நாங்கள் அலசிட்டு வந்திருந்தோம். இது பார்த்தீங்கன்னா திருநீர், போன டைம் வந்து கோயிலில் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நம்ம அந்த டைம் வேஷம் போடுறோம், இதுக்கு முன்னாடி வேஷம் போடும்போது வந்து திருநீர் கொடுத்துருந்தாங்க, அதெல்லாம் இது உள்ள தான் இருக்குது. அப்புறம் இது வந்து உண்டியல். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா இதுதான் காணிக்க இருக்கிறது, அதாவது அவங்க குறவர்கள் வந்து இந்த இது வச்சுருப்பாங்க, அது என்ன டால்டா டின்னு சொல்லுவாங்க முன்னாடி, அந்த மாதிரி டின் வந்து அவங்க போடுவாங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம உண்டியலே பார்த்தீங்கன்னா அந்த மணிக்கே வச்சுக்கணும். இதைத்தான் பார்த்தீங்கன்னா அவன் ரெண்டு டைம் காணிக்க எடுக்கும்போது யூஸ் பண்ணிகிட்டு இருந்தான், அதே தான் இப்போவும் யூஸ் பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா அது நம்ம முன்னாடி வேஷம் கட்டினப்போ அந்த டின்னு நிறையா விபூதி போட்டு கொடுத்தாங்க, நான் அதை அப்படியே அந்த கவரில் வச்சு வச்சுருந்தேன். இப்போ அதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். இப்போ நேற்று என்னென்ன வாங்க இப்போ வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு காமிக்கிறோம். இப்போ உடன்குடியில் என்னென்ன வாங்கிட்டு வந்தேன்னு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து கில்டர், அந்த ஜிகினான்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜிகினா வந்து சாதாரண ஜிகினா இருக்கும்ல, அதை தான் யூஸ் பண்ணுவேன். அதில் கலர் கலராக வாங்கி வச்சு ஒவ்வொரு நாளைக்கு ஒரு கலர் போடுவோம். இது வந்து ஜிகினா பவுடர்னு சொன்னாங்க, இது போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் நாங்கள் அதனால அது வாங்கிட்டோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம அழகாக டிசைன் பண்ணணும், நெத்தியில எல்லாம் அப்படி லைனாக அந்த புருவத்துக்கு மேலே வச்சு அப்புறம் கண்ணுக்கிட்ட அந்த மாதிரியெல்லாம் பண்ணுவாங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பொட்டு ஒன்று வாங்கணும். இதில் ஒரு 12 கலர் இருக்குது. இந்த கலர் ரொம்ப அழகாக இருந்தது வைக்கிறப்போ. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பெல்ட், இது இந்த பெரிய முன்னாடி எல்லாம் இந்த போடுவாங்க, பெரிய ஆட்கள்லாம் போடுவாங்க அந்த மணிக்கு பெல்ட்டு. இதுவும் வந்து போடணும் குறவர்களுக்கு, அந்த குறவன் வேஷத்துக்கு வந்து கண்டிப்பாக இது போடணும், அதனால் இது வாங்கியிருந்தோம். போன டைம் வாங்கியிருந்தோம் இதே மாதிரி, அவன் கேட்டான் எனக்கு இதை மாதிரி போடணுமா அப்படின்னு சொல்லி கேட்டான். அதுவும் அப்போ பார்த்தீங்கன்னா இதை விட பெரிய சைஸாக கிடச்சிது, அவனுக்கு போடவே முடியல, அதனால் ரப்பர் பேண்ட் போட்டு போட்டிருந்தேன். இந்த டைம் கொஞ்சம் சிறு பெருசாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து தலையில் வைக்கிற பூ. அப்புறம் இது வந்து இதுவும் முகத்துக்குரியதான், அந்த என்னது நல்லா ஃபேஸ்க்கு வந்து நல்லா கலர் க்ளோ கொடுக்கும், நல்லா அப்படி பிங்க் கலராக காமிக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டில் ஒரு கலர் பவுடர் வந்து சாயம் மணிக்கு வச்சு தேய்ச்சோம், அந்த டைம் இது வாங்கினோம். அப்புறம் ஐலைனர் ஒன்று வாங்கியிருக்கோம், அதாவது மீசை வரைகிறதுக்கு. இது பார்த்தீங்கன்னா கையில் ரெண்டு பக்கமும் கட்டுறது, ரெண்டு பக்கமும் சைடில் சைடில் கீழே கட்டுறது ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஃபஸ்ட்டு சின்னதாக இருந்தது, அதெல்லாம் பிச்சுட்டாங்க போன முன்னாடியெலாம் உள்ளது, அதனால் இந்த வருஷம் இது புதுசாக வாங்கியிருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து தலையில் வந்து ரிப்பன் மாதிரி கட்டுறது, கட்டிட்டு இதில் வந்து பூவெல்லாம் சொருகி வைக்கணும், அந்த பூ மாதிரி வாங்கினாலும் அதை சொருகி வைக்கணும். இதெல்லாம் வாங்கியிருக்கோம், இப்போ இதை வச்சு வேஷம் போட்டுடலாம். இது பார்த்தீங்கன்னா முத நாள் வேஷம் போட்டது, வேஷம் போட்டு காணிக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். வந்ததுக்கப்புறமா தான் அப்படி இருக்காது, எப்பவுமே பார்த்தீங்கன்னா வீட்டில் விளக்கு வச்சு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் காணிக்க எடுக்க போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா காணிக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம், ஃபுல்லாங்க பக்கத்துலேயே தான் எடுத்தோம், எடுத்து முடிச்சுட்டு வந்தாச்சு. மேக்கப் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மணிக்கு தான் நாங்கள் வேஷம் போடுவோம், இந்த மணிக்கு பார்த்தீங்கன்னா 9 நாளும் வேஷம் போட்டு காணிக்கை எடுத்து அம்மனுக்கு கொண்டு கொடுப்போம். காணிக்கை எடுக்கிறதெல்லாம் வீடியோ எடுக்க முடியாது, ஏன்னா நம்ம வந்து சாமிக்காக காணிக்கை எடுக்கிறப்ப அது என்னவோ ஃபோட்டோஷூட் மாதிரி வீடியோ எடுத்துருந்தா நல்லா இருக்காது, அதனால் பார்த்தீங்கன்னா முடிஞ்சால் வீடியோ எடுத்து காமிக்கிறேன். இந்த வேஷம் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.